மரணத்தின் பிடியில் நின்று கொண்டு பல மில்லியன் மக்களை தன்னுடைய நம்பிக்கையினால் ஊக்கப்படுத்திய 12 வயது சிறுமியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தன்னம்பிக்கையால் மரணத்தை வென்றவர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ரோஸ் டே என்பது என்ன? ரோஸ்டே என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருவது காதலர் தினம். ஆனால் இன்று காதலர் தினம் கிடையாது இல்லையா? பிப்ரவரி 14 தான் காதலர் தினமாக கடைபிடிக்குது. இன்று செப்டம்பர் 22 ரோஸ்டே என நாம் சொல்வதற்கு காரணம் என்ன? ஒரு அறையில் 4 மெழுகுவர்த்திகள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் கவலை அப்படின்ற காற்று வீசிய உடனே முதல் மெழுகுவர்த்தி அணைஞ்சு போயிருது. அந்த மெழுகுவர்த்தியுடைய பெயர் தைரியம். அடுத்த சிறிது நேரத்திலேயே மறுபடியும் கவலை அப்படின்ற அந்த காற்று வீசின உடனே 2வது மெழுகுவர்த்தி அணைஞ்சு போயிருது. அந்த மெழுகுவர்த்தியுடைய பெயர் முயற்சி. இன்னும் சிறிது நேரத்தில் மீண்டும் கவலை அப்படின்ற அந்த காற்று வீசிய உடனே 3வது இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி அணைஞ்சு போயிருச்சு. அந்த 3வது மெழுகுவர்த்திக்கு பெயர் தான் முன்னேற்றம். சிறிது நேரத்தில் அந்த அறைக்குள்ள ஒரு சிறுவன் உள்ளே வரான். வந்தவுடனே இந்த மெழுகுவர்த்திகளை பார்த்த உடனே, அடடா என்னுடைய மெழுகுவர்த்திகள் எல்லாமே அணைஞ்சு போச்சே அப்படின்னு கவலைப்படுறான். அப்போ 4வது மெழுகுவர்த்தி, அதனால் என்ன, நான் இருக்கேன், என்னை வச்சு மீதி இருக்கிற 3 பேரையும் நீ மறுபடியும் உயிர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான். உடனே அந்த சிறுவனும் அந்த மீதி இருக்கிற 3 மெழுகுவர்த்திகளையும் இந்த மெழுகுவர்த்தியினால் ஒளி ஊட்டிட்டு அந்த 4வது மெழுகுவர்த்தியை பார்த்து கேட்டானான், நீ யார் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த 4வது மெழுகுவர்த்தி, நான் தான் தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லித்தான். சரி, ரோஸ் டே அப்படின்றது என்ன? உலகம் முழுவதும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னம்பிக்கை வழங்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ரோஸ் டே அப்படின்னு கடைபிடிக்கப்படுது. சரி, ரோஸ் டே அப்படின்றது எதுக்காக இந்த பெயர் வந்தது அப்படின்னா, இந்த நோய் பாதித்தவர்களுக்கு அன்பை தெரிவிக்கும் விதமாகவும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமாகவும் ரோஜா மலரை கொடுத்து தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். லத்தீன் மொழியில் ரோஸ் அப்படின்றதுக்கு அன்பு அப்படின்றது பொருள். சரி, இதனால தான் இந்த நாளுக்கு ரோஸ் டே அப்படின்னு பேர் வந்துச்சா அப்படின்னு பார்த்தா, கிடையாது. ஸோ நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக மட்டும் நம்ம இந்த ரோஸை கொடுத்து இதை ரோஸ் டே அப்படின்னு நம்ம கொண்டாடலை. அதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது. கனடா நாட்டைச் சேர்ந்த மெலிண்டா ரோஸ் அப்படின்ற 12 வயது சிறுமிக்கு உலகத்திலேயே மிக அரிதான அஸ்கின்ஸ் டியூமர் அப்படின்ற இரத்த புற்றுநோய் இருந்தது. மருத்துவர்கள் ஒரு சில வாரங்கள்லேயே இறந்துருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு கெடு விதித்தாங்க. ஆனால் அந்த 12 வயது சிறுமி தன்னுடைய தன்னம்பிக்கையினால் ஏறக்குறைய 6 மாதங்களுக்கு மேலே உயிரோடு இருந்தாங்க. அந்த 6 மாதங்கள் அவங்க உயிரோடு இருந்தது மட்டும் அவங்களுடைய சாதனை கிடையாது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல மில்லியன் மக்களுக்கு தன்னுடைய எழுத்துனாலையும் தன்னுடைய கதை, தன்னுடைய கவிதை, தன்னுடைய நம்பிக்கை பேச்சின் மூலமாக பல லட்சம் பல மில்லியன் மக்களுக்கு ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் அளித்தாங்க. அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட முதல் 4 மாத சிகிச்சைக்கு பிறகு அவருக்கு ஹை ஸ்ட்ரென்த் கீமோதெரப்பி சிகிச்சை வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு அவருக்கு தீவிர கதிர்வீச்சு சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. புற்றுநோய் சிகிச்சை என்பது மிகவும் கடுமையானதாகவும் வலி மிகுந்ததாகவும் இருந்தபோதும் தொடர்ந்து தான் பள்ளிக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு அந்த சிறுமி விரும்பி இருக்கிறார். இருந்தாலும் அவங்கள 24 மணி நேர பாதுகாப்பில் கண்காணிப்புலையும் வைக்கிறதுக்காக அவங்கள மருத்துவமனையிலே சேர்க்குறாங்க. அந்த மருத்துவமனையில் இருந்த அந்த காலங்களில் கூட அனைத்து சுற்றி இருக்கக்கூடிய புற்றுநோய் நோயாளிகளுக்கும் அவர்களை பராமரிக்கக்கூடியவர்களுக்கும் தன்னுடைய பேச்சினாலையும் தன்னுடைய செயல்னாலையும் மிகுந்த தன்னம்பிக்கை அளித்திருக்கா இந்த 12 வயது சிறுமி. அவர் இன்றைக்கி இந்த உலகத்தில் இல்லைனாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையினால் பல மில்லியன் மக்களுக்கு நம்பிக்கையும் அவர்களுக்கான ஊக்கத்தையும் கொடுத்த அந்த மெலிண்டா ரோஸ் அவர்களுடைய நினைவாகத்தான் இந்த நாளை நாம் ரோஸ் டே அப்படின்னு கடைபிடிச்சிட்டு வரோம். மெலிண்டா ரோஸ் உலகம் பூராகவும் இருக்கக்கூடிய புற்றுநோய் நோயாளிகளுக்கு மின்னஞ்சல் மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் பல நம்பிக்கை வார்த்தைகளையும் நம்பிக்கை கதைகளையும் அனுப்பியிருக்கிறார். அவருடைய இந்த மகத்தான சேவை
இன்னும் பல நோயாளிகள் இன்னும் அதிக நாள் வாழ்வதற்கு மிகுந்த உறுதுணையாக இருந்தது. புற்றுநோய் என்பது உலகத்தில் குணப்படுத்த முடியாத நோயாக இருந்தாலும் ஆரம்ப நிலையிலே இதை கண்டறிந்து அதிலிருந்து மீண்டு இந்த உலகத்தில் பல நபர்கள் முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் யார் யார்? நமது இந்திய கிரிக்கெட் அணியைச் சேர்ந்த யுவராஜ் சிங், அவருக்கு நுரையீரல் புற்றுநோய் இருந்தது. ஆனால் தன்னுடைய தன்னம்பிக்கையினாலும் விடாமுயற்சியினாலும் இன்று அவர் அதிலிருந்து வந்திருக்கிறார். திரைப்பட நடிகை மனிஷா கொய்ரலா, அவர்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் இருந்தது. ஆரம்ப நிலையிலே அதை கண்டறிந்து அதிலிருந்து மீண்டு இன்று அவர் பல மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தமிழ் திரையுலகில் நடிகை கௌதமி, அவர்கள் மார்பு புற்றுநோயினால் மிகவும் அவதியுற்று அவரும் தன்னுடைய விடாமுயற்சியினாலும் நம்பிக்கையினாலும் இன்று புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார். நம் கண்முன்னே இத்தனை பேர் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள். புற்றுநோய் என்பது நாம் எதிர்கொள்ள முடியாதது ஒன்றும் இல்லை. எனவே இன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய புற்றுநோய் பாதித்த நோயாளிகளுக்கு நாம் அன்பையும் ஆதரவையும் மகிழ்ச்சியையும் வழங்குவோம். இன்று செப்டம்பர் 22 உலக புற்றுநோய் நோயாளிகளுக்கான நம்பிக்கை தினம், ரோஸ் டே. நன்றி.